हाय फ्रेंड्स वेलकम टू पद्मावती गार्डन इनकी वीडियो नाम रोजा चेड़ी ना तुर् पटे वाले फर्टिलाइजर ऊतपर वीडियो को मना वीडियो को लाइक कोईकान सपोर्टा वांग रोज चेड़ की नाम फर्टिलाइजर ऊतल ऐसा नंब रहा से ना वीडियोस काम चिकने रेगुलर पर येलो कलर पू पूतर लाइटा आरेंज सर्दी नम्ब பூச்சி அடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு பூச்சி வந்துருச்சுன்ட்டு அது மேலே நம்ம ஃபெர்டிலைசர் எல்லாம் அடிச்சிருக்கோம் மருந்தெல்லாம் மூணு இலை வச்சு நம்ம ஃபெர்டிலைசர் மேலே பூ மேலெல்லாம் தெளிச்சிருக்கிறோம் அப்புறம் நல்லா அடித்து அந்த பூலாம் அடுத்தது இப்போ துளுக்குது இந்த பாருங்க இங்கே இந்த பாருங்க துளுர் வருது பாருங்க நிறைய வருது நம்ம இந்த சமயத்தில் வந்து நம்ம இதுக்கு ஃபெர்டிலைசர் ஊற்றலாம் அடிக்கடி நம்ம இயற்கை உரம் கொடுத்துருந்தா நல்லா வளரும் சொல்லி அதுக்காக சொல்கிறேன் கேரட் வெண்டைக்காய் தலை வால் அது மாதிரி இது பரங்கிக்காய் வந்து போட்டுருக்கேன் கொஞ்சமாக வெங்காயத் தோல் கொஞ்சம் தயிர் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு காயெல்லாம் கொஞ்சம் தயிர் சேர்த்து எடுத்து வந்திருக்கேன் நம்ம இதுக்கு நம்ம செடி கூட்டலாம் எப்படின்னா எல்லாமே சேர்ந்து வெண்டைக்காய் வால் தலையெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு கேரட் தோல் இந்த மாதிரிலாம் இல்லை சின்ன கேரட்டு அப்படியெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தப்போல ஒரு புடி வரும் இப்படிதான் ஒரு சின்ன கப் அளவுக்கு நீங்கள் அந்த விழுது எடுத்துடலாம் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம இயற்கை எரு நம்ம கலந்து ஊற்றும்போது செடியெல்லாம் நல்லா துளுக்கும் இப்போ சூப்பராக வருது ரோஜா செடியெலாம் பாருங்க நிறைய துளிர் வருது நம்ம ஒரு செடிக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் ஊற்றணும் நிறைய விடக்கூடாது இப்போ வந்து இது மூணு கிளாஸ் இருக்கும் நம்ம வந்து இப்போ நீங்கள் ஏதாவது நம்ம ஃபெர்டிலைசர் ஊற்றும்போது நம்ம வந்து மண்ணை நல்லா கிளறிக்கணும் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும் வேர்க்குள்ளெல்லாம் போய் நல்லாயிருக்கும் செடிக்கு நம்ம மேலே மட்டும் ஊற்றிட்டு போயிட்டால் பிரயோஜனம் இல்லை அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி நம்ம செடிக்குள்ளே ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும் நீங்கள் திருப்பியும் தண்ணி ஊற்றி ஊற்றி தினமும் தண்ணி விடும்போது எல்லாம் உள்ளே இறங்கிடும் நிறைய ஃபஸ்ட் எடுத்தவுடனே உள்ளே நிறைய தண்ணி விடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம இது வந்து வெண்டைக்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் ஜாம் மாறி இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை அது தண்ணி ஊற்ற ஊற்ற சரியாயிடும் அப்போ நம்ம அப்பப்போ கலந்து விடணும் இது மாதிரி ஊற்றும்போது நல்லா கிளலாம் நல்லா வரும் பாருங்க நம்ம இந்த மாதிரியெல்லாம் லிக்விட் ஃபெர்டிலைசரை ஊற்றி நல்லா வருது பாருங்கள் சிவப்பு கலர் துளுர் இதுவும் நல்லாயிடுச்சு இப்போ நல்லா துளுர் வருது நம்ம இது வந்து ரொம்ப நாளாக காமிச்சின்னு இருக்கிறோம் நிறைய இப்போ ஒரு ஆறு மாதம் மேலேங்கிறது தெரில ஆறு மாதம் இருக்கும் நம்ம காமிச்சு இது சில நாள் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி நம்ம இயற்கை எருவெல்லாம் போடும்போது ரொம்ப நாள் இருக்கும் நம்மக்கிட்ட தெரியும் இந்த வீடியோ அவ்வளோதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ